வணக்கம். இன்றைக்கி நாங்கள் மாருதியில் ஒரு லாட் பை பண்ணியிருக்கோம். பை பண்ணது இப்போதைக்கு நல்ல ப்ராஃபிட்ஸில் போய்கிட்டிருக்கு. சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து அப்டேட்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் விற்கலாம், டார்கெட் என்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் வரும். இது பார்த்திங்கன்னா நேற்றே வந்து ஆக்சுவலி பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ பை கால் வந்ததுக்கப்புறம் டார்கெட்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி தரும். பை பண்ணலான்னா க்ரீன் கலர்லையும், செல் பண்ணலான்னா ரெட் கலர்லையும் வரும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இது மாருதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே நல்ல பாசிட்டிவாக இருந்துச்சு. மார்க்கெட் வந்து நேற்று ஆக்சுவலி கொஞ்சம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவில் வந்து மெயின்டைன் ஆச்சு. மார்க்கெட் ஆக்சுவலி ஓப்பனிங்கில் நேற்று டவுன் போனாலும் அதுக்கப்புறம் ரெக்கவரி கொடுத்து ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தொடர்ந்து நேற்று செல்லிங்கில் காட்டிக்கிட்டு இருந்தது எங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணது, இன்றைக்கி வந்து பையிங்கில் வந்து க்ரீன் கலரில் வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி வந்து செல்லிங் ட்ரெண்ட்லேருந்து பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு, பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்துச்சு. ஃபண்டமெண்டலாக நியூஸஸ் அப்சர்வ் பண்ணோம், நிறையா கார் ரிலேட்டட் நியூஸஸ் வந்துருந்துச்சு. ஈவன் வந்து அவங்க டிசம்பர் சேல்ஸ் டேட்டா கூட அனௌன்ஸ்மெண்ட் 2 நாள் முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து 18% வந்து நல்லாவே வந்து ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸஸ் நிறையா வந்து கார் ரிலேட்டடில் வந்துச்சு. அப்புறம் அவங்க ஜனவரியிலேருந்து ப்ரைஸ் வந்து ஏற்றுறாங்க காருக்கு வந்து. ஸோ அதுவும் வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து மாருதிக்கு வந்துருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபண்டமெண்டலாகவும் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குது. ஓப்பனிங்கில் எங்கள் ஸ்ட்ராட்டஜியும் வந்து சேஞ்ச் ஆச்சு. நாங்கள் ஆக்சுவலி நிஃப்டியும் அப்சர்வ் பண்ணோம். நிஃப்டி வந்து ஆக்சுவலி இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டு எங்களுக்கு வந்து பையிங் ட்ரெண்டாக தான் வந்து காட்டுச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock அப்புறம் தொடர்ந்து வந்து கரெக்டாக செல்லிங் வந்துக்கிட்டு இருந்தது. கரெக்டாக ஒரு 2 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா பையிங்காக சேஞ்ச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்துச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து ஓப்பன் ஹையில் இருந்துச்சு 14,230. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சிலேருந்து கீழே தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டே வருது, மேலே இன்னும் ஏற ஆரம்பிக்கலை. ஸோ இப்போ தான் வந்து 10 o'clock அப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி கொடுக்குது. மார்க்கெட் 14,150 ஒரு ஸ்டேபிளாக வச்சு ரெக்கவரி கொடுக்குது. 14,100 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து கீழே வந்து வரும். ஸோ இப்போ இருக்க வியூ படி நிஃப்டி வந்து கொஞ்சம் ஏறும்போது ஸ்லோவாக தான் ஏறும், ஏன்னா மார்க்கெட் ரொம்ப பீக்கில் இருக்குன்றனால. ஸோ அதனால் நாங்கள் மாருதி வந்து கொஞ்சம் சைடில் அப்சர்வ் பண்ணி மாருதியில் என்ட்ரி கிடச்சிச்சு எடுத்தோம். அது என்ட்ரி எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா டக்குன்னு நல்லாவே மார்க்கெட் வந்து ஒரு 80 points வரைக்கும் ரைஸ் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் டவுனு, 10 o'clock அப்புறம் ரொம்ப டவுன் வந்துருச்சு. ஸோ 20 point ப்ராஃபிட் தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணோம், வெயிட் பண்ணல, மறுபடியும் ரெக்கவரி கொடுத்து ஸோ ரொம்ப வால்டேலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 50 points மேலே தான் ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. 5,000 rupees கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து 5,700 வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் இன்னும் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்கலாம், ஆனால் ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு நாங்கள் பொஷன் எடுத்து அப்படின்றதுனால இப்போதைக்கு எடுத்த பொஷனை வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நாங்கள் பொஷன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேடிங்ஸ் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ட்ரிஸ் எப்படி இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில். இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இதனுடைய டீட்டெயில்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.